கீழே இந்த பட்டனை ஆன் பண்ணணும், கருப்பு பட்டன் இருக்குல்ல, இதை ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம பண்ணுறோம். 4500 வரைக்கும் ஸ்பீடு இருக்கு. ஃபுல் ஸ்பீடு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்பீடு வச்சுக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ குறைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். லேட்டஸ்ட் மாடல் மூசிலே, இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு, நல்லாயிருக்கு, மிஷின் நல்லாயிருக்கு. நம்ம தச்சு பார்க்க போகிறோம். ஒல்லாக கொடுக்கணும் பட்டாங்க உள்ள, அதுக்கடுத்து இதில் இதில் கொடுக்குறோம். அப்புறம் எப்போவும் வழக்கம் போல் இதில் ஃபஸ்ட்டு ஹோல், அப்புறம் செகண்டு, அப்புறம் டென்ஷன் செட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் நூல் போடணும். இந்த டென்ஷன் செட்டில் எப்படி நூலை கரெக்டாக பிடிச்சிட்டு நீங்கள் நூலை போட்டிங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடும். அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கில் கொண்டு வந்து, அப்புறம் கீழே உள்ள கம்பி, அப்புறம் இந்த கம்பியில் கொடுத்துட்டு, அப்புறம் இந்த டேக்அப் லீவரில் ரைட்லேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். அடுத்து இந்த கம்பி இதில் விடுறோம். அப்புறம் மிடில் அவ்வளோதான், நூல் பொறுத்தாச்சு. இது பாபின் கேஸில் வந்து நூல் அதிகமாக நீளமாக விடக்கூடாது, இவ்வளோதான். ஆமாம், கம்மியாக விட்டுக்கிட்டுங்க. விட்டுட்டு பாபின் கேஸை மாட்டிடுவோம். நூலை பிடிச்சிக்கிட்டு கீழேருந்து நூலை மேலே எடுக்கிறோம். பாபின் கேஸில் உள்ள நூலை மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு நூலை இப்படி விட்டுறோம், பண்ணுறோம். தையல் நல்லா தெளிவாக இருக்குது, நல்லாயிருக்கு. அப்படி கீழே லூப் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டென்ஷன் செட்டை வந்து லேசாக டைட் வச்சுடுங்க. அப்படி நூல் கட்டாச்சு அப்படின்னா இதை லூஸ் பண்ணிவிடுங்க. டென்ஷன் செட்டை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நூல் கட் ஆகாது, கரெக்டாக இருக்கும் ஸ்பீடு. ஆமாம், டைட்டாக வந்துச்சுன்னா லூஸ் பண்ணுங்கள். நூல் கட்டாச்சு அப்படின்னா லூஸ் பண்ணணும், கீழே லூப் அடித்தா டைட் வைக்கணும். இது ரிவல்ஸ். ஸ்பீடு கூட்டுறோம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஸ்பீடு வச்சுருக்கோம்.